வணக்கம். விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன். தமிழ்நாட்டு கோயில்களில் இருந்து வெளிநாட்டிற்கு கடவுள் சிலைகள் கடத்தப்படுவது குறித்து செய்திகள் வந்திருக்கின்றன. சென்னை ஆழ்வார்பேட்டையில் ஒரு வீட்டில் 54 கடவுள் சிலைகள் கைப்பற்றப்பட்டன என்றும் அவற்றின் மதிப்பு பல கோடி ரூபாய் என்றும் காவல்துறை செய்திகளை வெளியிட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டு கோயில்களில் கடவுள்களாக வழிபடுகின்ற இதே சிலைகள்தான் வெளிநாடுகளில் அருங்காட்சியகங்களில் கலைப்பொருள்களாகவும் பெரும் செல்வந்தர்கள் வீட்டில் காட்சி பொருள்களாகவும் வைக்கப்பட்டு இருக்கின்றன. கோயில்களில் இந்த கடவுள்கள் இருக்கும்போது தமிழ்நாட்டு ஊடகங்கள் அந்த கடவுள் உயிர் பெற்று வந்ததைப் போலவே செய்திகள் வெளியிடுகின்றன. சிவபெருமான் எழுந்து அருளினார், கள்ளழகர் ஆற்றில் வந்தார், பச்சை பட்டாடை உடுத்தி வந்தார், பிறகு பக்தர்களுக்கு தரிசனம் தந்தார் என்றெல்லாம் செய்தி போடும் ஊடகங்கள், அதே கடவுள்கள் கடத்தப்படும் போது மட்டும் கடவுள் சிலைகள் கடத்தப்பட்டன என்றே செய்திகள் போடுகின்றன. இந்த சிலைகள் கடவுள்களாக எப்படி மாறுகிறார்கள்? வேத பார்ப்பனர்கள் சமஸ்கிருத மந்திரத்தை அந்த கடவுள் சிலைகளுக்குள் ஏற்றி அந்த கடவுளுக்கு உயிரை தருகிறார்கள் என்று சொல்லி இங்கே கடவுளாக மாற்றப்படுகிறது. அப்படியென்றால் நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது. மந்திரங்களை தனக்குள் ஏற்றுக்கொண்டு கடவுள் சக்தியாக மாறி போயிருக்கிற அந்த கடவுள் சிலைகள் திருடப்போகும்போது மட்டும் தங்களுடைய சக்தியை இழந்து வெறும் சிலைகளாக மட்டுமே ஏன் நிற்கின்றன? இந்த கேள்வியை சிந்திக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.